இனிய வேண்டிய நேர்களுக்கு அன்பான காலை வணக்கம். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையிலிருந்து மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். கொஞ்சம் மழை தொடங்கிருச்சு அப்படின்னாலே சளி, இருமல், காய்ச்சல் இந்த பிரச்சனைகள் வந்து அதிகமாக வந்து உருவாக ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி திறன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே சமயம் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய இந்த கிருமிகளோட வீரியமும் வந்து அதிகமாக வந்து ஆகும். இந்த மாதிரியான காலகட்டத்தில் நமக்கு சளி, இருமல், காய்ச்சல் அப்படிங்கிறது ரொம்பவே வந்து அதிகமாக பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். இதை சரி செய்யக்கூடிய ஒரு மூலிகை சூப் அதை எப்படி தயாரிக்கிறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். தூதுவளை கீரை. இந்த தூதுவளை அப்படிங்கிறது வந்து சாதாரணமாக நம்ம எல்லாருக்குமே தெரியும், இது வந்து சளி இருமலை வந்து போக்கக்கூடியது அப்படின்னு. ஸோ இதை பற்றி நடந்த ஆராய்ச்சிகள் வந்து புற்றுநோயை கூட வந்து இது சரி செய்கிறதுக்கு இதை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது மாதிரியான சமீபத்திய ஆராய்ச்சிகள்லாம் வந்து இதை சொல்லுது. ஸோ இந்த தூதுவளை கீரை அப்படிங்கிறது நல்ல முட்களோடு இருக்கக்கூடியது, நல்ல ஒரு நீல நிறத்தில் வந்து பூக்களை வந்து கொடுக்கும். ஸோ இந்த தூதுவளையோட இந்த இலைகளை வந்து நம்ம எடுத்து இதை சூப்பாக்கி நம்ம கொடுக்கும் பொழுது சளி, இருமல், அது கூட உண்டாகக்கூடிய காது மந்தம். ஸோ ஒரு சிலருக்கு வந்து சளி பிடிச்சிது அப்படின்னாலே வந்து மூக்கடைக்க ஆரம்பிக்கும். ஒரு ரெண்டு நாள் மூக்கடைச்சிது அப்படின்னா அடுத்து நமக்கு இரவு நேரங்களில் அதிகமாக காதுகளில் வந்து வலி உண்டாகிறது, காது மந்தம் உண்டாகிறது, காதில் சில எழுச்சி மாதிரியான விஷயங்கள் வந்து உண்டாகி அதிகப்படியான வலியை கொடுக்கும். அந்த மாதிரி வலி உண்டாகக்கூடிய நிலைகளையும் இந்த தூதுவளையை வந்து நம்ம பயன்படுத்தலாம். இன்னொன்று, இந்த தூதுவளை அப்படிங்கிறது வந்து காயக்கற்பமாகவும் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத வந்து சித்தர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இது கண்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு மூலிகை. ஸோ இந்த தூதுவளைக்கீரையை வந்து நெய், மிளகு சேர்த்து பாகம் பண்ணி தொடர்ந்து ஒரு 48 நாள் நம்ம எடுத்துக்கும் பொழுது அது கண்களுக்கு வந்து ஒளியை கொடுக்கும் அப்படிங்கிறது சித்தர்களுடைய வாக்கு. ஸோ இந்த தூதுவளைக்கீரை அப்படிங்கிறது நம்ம தலையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் வந்து சரி செய்யும். இன்னொன்று, வீசிங் சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க, ஸோ நிறைய பேருக்கு வந்து இந்த காலகட்டத்தில் சளி, இருமல், இதனை தொடர்ந்து வந்து அவங்களுக்கு மூச்சு திணறல் மாதிரியான பிரச்சனைகளும் இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களும் இந்த தூதுவளை சேர்ந்த சூப் மாதிரி வந்து நம்ம பண்ணி எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மழை உண்டாகக்கூடிய இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய செரிமான சக்தி வந்து ரொம்பவே மந்தமாக இருக்கும். சரியான ஒரு பசியை வந்து நமக்கு எடுத்துக்காது. ஸோ அந்த மாதிரி நிலைகளில் வந்து நமக்கு இந்த மூச்சு திணறல் மாதிரியான விஷயங்கள் வந்து செரிமான கோளாறுகளாலையும் உண்டாகும். அதே மாதிரி நுரையீரலையும் வந்து சளி வந்து கட்டிப்படுது. ஸோ நுரையீரலில் வந்து ஒரு வீக்கம் உண்டாகுது அப்படின்னாலும் இதுவும் வந்து மூச்சு திணறலுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிலைகளில் நீங்கள் தூதுவளை கீரையை வந்து நீங்கள் பொடி பண்ணி சாப்பிடலாம். இல்லை அது வந்து உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்குதுன்னா அதை வந்து நீங்கள் தேனோட குழச்சி அந்த ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அந்த தூதுவளை பொடியை வந்து தேனோட மிக்ஸ் பண்ணி வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை கீரையாக வந்து உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா அந்த கீரையை வந்து சின்ன சின்னதாக வந்து நீங்கள் கட் பண்ணிவிட்டு அது கூட சின்ன வெங்காயம், மிளகு, சீரகம் வந்து சேர்த்துட்டு சூப் மாதிரி வந்து நீங்கள் தயாரித்து நீங்கள் ஒரு தொடர்ந்து வந்து குடிச்சிட்டே வந்தீங்க அப்படின்னா இன்றைக்கு சளி தொடங்குது அப்படின்னா நீங்கள் அன்றைக்கே வந்து அந்த தூதுவளை சூப் மாதிரி வந்து எடுத்தீங்க அப்படின்னா 3 நாட்கள்லேயே வந்து அது சரியாயிடும். ஸோ காது மந்தத்தையும் வந்து இது சரி செய்யும். அதே மாதிரி வீசிங் சம்பந்தமான பிரச்சனைகளும் வராமல் தடுக்கும். ஒரு சிலருக்கு வந்து ஒரு 3 நாள் நல்ல காய்ச்சல் இருக்கும். அந்த காய்ச்சல் இருக்கிற சமயத்தில் எதையுமே வந்து எடுத்துக்க முடியாது. ஸோ நல்லா நீங்கள் வந்து கஞ்சி மாதிரியான உணவுகளை வந்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து தூதுவளை சேர்ந்த ரசம் மாதிரி வந்து நீங்கள் செஞ்சு எடுத்துக்கலாம். நார்மலாக நீங்கள் செய்யக்கூடிய இந்த ரசத்தில் வந்து நீங்கள் தூதுவளையோட அந்த இலைகளை வந்து சின்ன சின்னதாக வந்து நீங்கள் கட் பண்ணி போட்டு லைட்டாக அதை நீங்கள் கொதிக்க வச்சு நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுதும் அது வந்து சளியோட அளவு வந்து குறைக்கும். அதே மாதிரி வீட்டில் எல்லாருக்குமே வந்து சளி பிடிச்சிருக்கு, வந்து இருமல் உண்டாகுது, காய்ச்சல் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த தூதுவளையோட இலையை வந்து வெதுவெதுப்பான வெந்நீரில் போட்டு வந்து மூடி வச்சுருங்க. அந்த தண்ணீரே வந்து எல்லாரும் வந்து குடிக்க சொன்னீங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த சளி, இருமலோட அளவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த தூதுவளை அப்படிங்கிறது வந்து சளியை மட்டும் கிடையாது, காது மந்தம், அதே மாதிரி வீசிங் சம்பந்தமான பிரச்சனைகள் இது எல்லாத்தையுமே வந்து சரி செய்யும். கண்களையும் வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு முக்கியமான மூலிகை. இன்னொன்று, அந்த தூதுவளையோட பூக்கள் வந்து ஆண்களுக்கு விந்தணுக்களுடைய எண்ணிக்கையை வந்து அதிகரிக்கும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த பூக்களை வந்து நமக்கு கிடைச்சிது அப்படின்னா அப்படியே வந்து மென்று சாப்பிடலாம். இல்லை நிறைய கிடைச்சிது அப்படின்னா அதை வந்து நெய் சேர்த்து வந்து வதக்கி வந்து சாப்பிடலாம். அப்படி சாப்பிடும்போது அதனுடைய முழுமையான பலன்களை வந்து பெற முடியும். ஸோ இந்த சளி, அதே மாதிரி
காய்ச்சல் இருமல் இதெல்லாம் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நீங்கள் தூதுவளைக்கீரை கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக வந்து பயன்படுத்துங்க. ஸோ அதை வந்து நீங்கள் சூப்பாக்கி பயன்படுத்தலாம், இல்லை வெந்நீரில் வந்து போட்டு வச்சு நீங்கள் சாதாரணமாக அந்த தண்ணீர் வந்து குடிக்கும் பொழுது உங்களுக்கு அது வந்து சளியை வந்து குறைக்கும். இல்லை அதனுடைய பொடி கிடச்சிது அப்படின்னா தேனோட கலந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கும் போது அது சளி சம்பந்தமான பிரச்சனைகளை வந்து சரி செய்யும். ஸோ இன்றைக்கு இந்த மழைக்காலத்தில் முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருக்கக்கூடிய சளி இருமல் காய்ச்சல் இதை சரி செய்யக்கூடிய தூதுவளையை பற்றி நம்ம வந்து பார்த்தோம். அதே மாதிரி இந்த தூதுவளை வந்து காயக்கற்பமாக வந்து எப்படி எடுத்துக்கிறது, அது வந்து கண்களுக்கு எப்படி வந்து பலனை கொடுக்கறது அப்படிங்கிறத பார்த்தோம். தூதுவளையோட இந்த பூக்கள் வந்து உங்களுக்கு விந்தணுக்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்தோம். தூதுவளையை வந்து நம்ம சூப்பாக்கியோ இல்லை ரசமாக்கியோ எடுத்துக்கும் பொழுது இருமல் சளி அதே மாதிரி வந்து வீசிங் சம்பந்தமான பிரச்சனைகளையும் வந்து இது சரி செய்யுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.